ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா பேர்ட் பாய் பற்றி பார்க்க போகிறோம். இது பார்ட் 1 பார்க்கணும், பார்த்துருங்க அப்போதான் உங்களுக்கு புரியும். பேர்ட் பாய் வந்து அந்த அங்கே மேப் எடுத்துகிட்டு கொக்கோவுக்கு போகிறான். ரொம்ப தூரம் அழிய வேண்டியதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் யாயா வந்தா, யாயாவோ இங்கோ அது இது கன்ஃபியூஷனாக இருக்கு, அதனால வர விடுங்க. வந்தாங்க, அவன் வந்து இப்படி போக சொன்னாங்க, ஆனால் வந்து அதுக்குள்ள போப் பாய் போயிட்டான். அதுக்கப்புறம் என்ன ரொம்ப தூரம் போயிட்டான், ஆபத்தெல்லாம் தாண்டி போயிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா வந்துட்டானா கொக்கோவுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அங்கே தாத்தா சொல்கிறாரு, நீங்கள் அங்கே போப் பாய் சொல்கிறான், நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் வரீங்கன்னு. அங்கே தாத்தா வந்து பைக்கில் தானே வரேன்னு சொல்கிறாரு, அது மட்டும் இல்லாமல் வீடு தெரு முனையில் தானே சொல்கிறாரு. அப்பயே இல்லை இவ்வளோ தூரம் அலைய வச்சுக்க அப்படின்னு அவன் சொல்லி அப்படியே மயக்க மட்டும் விழுந்துடுவான். ஆசைன்னு சொல்லி விழுந்துடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா பார்த்தீங்கன்னா கோபால்னு ஒருத்தன் வந்துடான். கோபால் அவனோட ஃப்ரெண்டு தான். வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா கொக்கோ குடிச்சுன்னு இருக்காங்க, கொக்கோ ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுன்னு இருக்காங்க எல்லாரும். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா டிவியில் அந்த அடுடு ஏலியன் வருது, உங்ககிட்ட இருக்க கோக்கோலாம் மரியாதையாக தந்துடுங்க அப்படின்லாம் சொல்லின்னு இருக்கு. அதுக்குள்ள என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா போப் பாய் மாற்றிட்டான், இது போர் அடிக்குது அப்படின்னு மாற்றிட்டான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அந்த கம்ப்யூட்டர் சொல்லுது யாருமே அங்கே பயப்படல அப்படின்னு சொல்லுது. அதை பார்த்து காணான அடுடு வந்து என்ன பண்ணலாம், கொஞ்சம் நேரமோ இல்லை நாளும் ஆச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா அவனே வந்துட்டான், இல்லை அவனே வரல, சாரி தப்பா சொல்லிட்டேன். அவன் ப்ரோப்னு ரோபோட்டை வந்து அமுச்சு வச்சான். அந்த ப்ரோப் ரோபோட் வந்து என்ன பண்ணுச்சு பார்த்தீங்கன்னா அந்த கொக்கோ வந்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த கொக்கோ பாட்டில் கொக்கோவை எடுத்துகிட்டு போன உடனே என்ன பண்ணுச்சுன்னா அங்கே ஒரு ஆச்சோ பாட்டில்னு ஒரு ஆரோஸ்பியர் இருந்தது. அந்த ஆரோஸ்பியர் ஆரோஸ்பியர்னா போக்கிமான்ல கேரி ஆரோஸ்பியர்ன்னு நினைக்காதீங்க. ஆரோஸ்பியர்னு அது ரோபோட் மாதிரி. அந்த ஆரோஸ்பியர் என்ன பண்ணுச்சுன்னா அது எதுவும் பண்ணல, அது ஆக்டிவேட் பண்ணணும்னா நிறைய பவர் தேவை, அந்த கொக்கோட பவர் தேவை, அதனால எடுத்துட்டு வந்தாங்க. என்னாச்சுன்னா அங்கே போபோ பாய் வந்து அந்த கொக்கோவை ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கே வந்துட்டான், யாருக்குமே தெரியாது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அவங்க வந்து ஆக்டிவேட் பண்ணிடுறாங்க. போபோ பாய் ஆக்டிவேட் பண்ண உடனே என்னாச்சுன்னா போபோ பாய் வந்து ஓல்டுறான், இந்த ஏலியன்லேருந்து நம்ம எப்படியாச்சு இந்த ஷிப்லேருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு அவன் போகிறான். ஓடினிக்கு வந்து அந்த ரோபோட் வந்து ஏஞ்சி பார்த்துச்சு அந்த ஆரோஸ்பியர் வந்து. அந்த ஆச்சோ போட் வந்து பார்த்த உடனே என்னாச்சுன்னா இதுதான் நம்மளோட மாஸ்டர் அப்படின்னு நினச்சி போகுது. மாஸ்டர் நினச்சி போகும்போது என்னாச்சுன்னா வந்துடுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு வந்து ஃபுட்பால் மாதிரி ஆகி வந்துடுது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அதுக்கு பவர்லாம் தருது, போபு பாய்க்கு வந்து பவர் தருது. அது வந்து அந்த பவர் வச்சு அவன் என்ன பண்ணான்னா அவனுக்கு தொப்பியை போட்டுப்பான். ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணேன்னா வர வச்சிடலாம் முன்னில், அந்த தொப்பியில் இப்படி பண்ணிடுறான். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் வந்ததுனால மே தூக்கி போட்டுறான். தூக்கி போட்டா கீழே வந்தது அப்படி அப்படி தள்ளி விட்டுறான். அந்த ஆச்சோ போட் ரோபோட் வந்து பார்த்து சொல்லுது, சூப்பர் பா அப்படின்னு சொல்லுது. அவன் நீ எப்படி பண்ணேன்னு சொல்லுது இப்படி அப்படின்னு நான் சொல்கிறான், ஆனால் வரவே இல்லை அந்த வாட்டி. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா காலையில் ஆச்சு, அங்கே ட்ரைனிங் எடுத்து நிற்காங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா அது வந்து ஒரு குழந்தை பார்த்துட்டு நிற்கு. அதுக்கப்புறம் கொக்கோவுக்கு வந்துடுறாங்க, கொக்கோ ஷாப்புக்கு வந்துட்டோடனே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வந்துட்ட உடனே அந்த அடுடு ரோபோட் வந்து வருது. அடுடு ரோபோட் இல்லை அடுடு ஏலியன்னு, அந்த அடுடு ஏலியன் வந்து வருது. வந்த உடனே என்னாச்சுன்னா இதுக்கு முன்னாடி சூப்பர் ப்ரோப்னு ஒரு ப்ரோப் இருந்தது, அது ப்ரோப் தான், ஆனால் எவல்யூஷன் மாதிரி சூப்பர் ப்ரோப்னு ஒரு ப்ரோப்பு. அது சூப்பர் ப்ரோப் வந்து என்னாச்சுன்னா அது வந்து அந்த சூப்பர் ப்ரோ வரது கொஞ்ச நேரம் பொறுத்து வரப்போகுது. அந்த கோபால் காமெடி பீஸாவன், அதுக்கப்புறம் பவர் கச்சோனே தான் அவன் கொஞ்சமாச்சும் ஹீரோவாக மாறிப்பான். அவன் இந்தியன் கேரக்டர் தான். அவன் வந்து என்ன பண்ணான்னா எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டுக்காங்களேன்னு அந்த அடுடு ஏலியா கிட்ட போய் சொன்னேன். அவன் அந்த லேசர் பீம் வச்சு ஒரு கன்று மாதிரிக்கும், அந்த கன்னில் கன்று வச்சு லேசர் பீம் அடித்து அந்த நோட்டை துண்டு துண்டு ஆகிட்டான். அதுக்கப்புறம் என்னது அவன் வந்து பார்க்குறான்,
அதுக்கப்புறம் ஓடிடுறான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பாபு பாயோட பவர்ஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி செம பேட்டில் நடக்குது. அப்புறம் வந்து எவ்வளோ ஆயிடுது, எவ்வளோங்கிற எவ்வளோ ஆகிடல, அது நினைக்கிறனால எவ்வளோ ஆகிடலாம், சூப்பர் சூப்பர் ப்ரோபா எவ்வளோ ஆகிடுது, எவ்வளோ ஆனால் உடனே என்ன பண்ணணும், செம பேட்டில் நடக்குது. அந்த பேட்டில் பாபு பாய் வந்து அந்த ஆச்சோ போட் தான் அவங்களுக்கு தேவை. இப்போது அந்த ஆச்சோ போட்டை எடுக்க உடனே பாபு வந்து அந்த ஆச்சா போட்டியாக கிக் விட்டுனுக்கான் ஃபுட்பால் மாதிரி. அதுக்கப்புறம் அதுவும் பறந்து போய் உழுந்துக்கு, அதுவும் பறந்து போய் இருந்துச்சு, ரெண்டு வாட்டி திறந்து பறந்துச்சு. அதுக்கப்புறம் எப்படியே கஷ்டப்பட்டு அவங்க அந்த பேட்டில் ஜெயிச்சிடுறாங்க. ஜெயிச்ச உடனே என்னாச்சு பார்த்தீங்கன்னா, ஜெயிச்ச உடனே அதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே பவர் கொடுத்துருக்கோம். பாபாய் வந்து அவன் பவர் அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, கோபால் வந்து இருப்பான். கோபால் வந்து என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டு ஃபைனலில் அவனோட பவர் காட்டுறவன் இருக்குது. அவன் பவரே வராது கவுத்துக்குச்சு. அதுக்கப்புறம் அதை பார்த்துல என்னாச்சுன்னா அடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் அதை போக சொல்லுது அந்த கம்ப்யூட்டரு என்னை வந்து அந்த ஷிப்புக்குள்ள ஏற்றுக்கோன்னு சொல்லிட்டா, அதுவும் ரொம்ப 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 ஸ்லோவாக ஏற்றுதா. அந்த நேரத்தில் ஒரு எலக்ட்ரிக் ஷாக்கை பயன்படுத்தி அவ்வளோதான் கதை முடிச்சுனான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, வேலை வந்து உடம்பு அடியும் சேர்ந்து கலந்தது மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பயந்துடுறாங்க, பயப்படல பயந்த மாதிரி நடந்திருக்கோம். சரி ஓகே, இதோட முடிச்சிடலாம் இந்த வீடியோவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் தொடர்ந்து நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். ஓகே, இந்த வீடியோ முடிச்சிடலாம். மற்ற வீடியோ பார்க்கலாம். பை.